ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய ஆர்டிஎஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் மிஷின் தான் நம்ம மேக் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி மேக் பண்றதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து எந்த செலவும் கிடையாது, மோட்டர் பேட்டரி எந்த எலக்ட்ரானிக் பொருளும் கிடையாது, நம்ம வீட்லேயே நம்ம மேக் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் மிஷின் நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த வாட்டர் கேன் எடுக்கிறீங்களோ அந்த வாட்டர் கேனுக்கு நீங்கள் சைஸ் வச்சு இந்தமாரி சைஸ் வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு வந்து கீழே வந்து ஏதாவது நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கேஸு அதுக்கு சைஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த வாட்டர் கேன் வச்சுருக்கேனோ அந்த சைஸில் தான் நான் கட் பண்ணிக்கினேன். அப்புறம் வந்து அதோட அந்த வாட்டர் கேனில் எஜ்ஜில் வர மாதிரி ஒரு சைஸில் வந்து ஒரு வாட்டர் கேன் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மேலே மூடுறதுக்கு ஒரு இன்னொரு வாட்டர் கேன் எடுத்து அதில் வந்து இன்னொரு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சைஸில் நம்ம வாட்டர் கேன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வாட்டர் கேன் சைஸில் கூட வைக்கலாம், நான் இது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு இது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து ஒட்டுற தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒட்டிக்கலாம் நம்ம ஹாட் க்ளூ ஸ்டிக்கை வச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். போட்டு ஒட்டிட்டேன் நான் இந்த கார்ட்போர்டு ஒட்டிட்ட பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காகவே நின்றுடும். அப்புறமேட்டு வந்து சைடில் வந்து கொஞ்சம் ரெண்டு இது வைக்க சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து சைடில் வச்சுக்கோங்க. அந்த பெருசாக காட்டினோம் பார்த்தீங்களா, இந்த சைடுக்காக ஒன்று போட்டு ஒட்டிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சைடுக்காக ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா நேராக வச்சு பார்த்தீங்கன்னா ஹெச் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்படி போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்களும் வந்து ஹாட் க்ளூ ஸ்டிக் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி ஹாட் க்ளூ கன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஹாட் க்ளூ கன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்குறவங்க பார்க்கலாம். நம்ம வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம் ஹாட் க்ளூ கன் எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு. நம்ம வந்து ஹாட் க்ளூ ஸ்டிக்கு கூட எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட போட்டிருப்போம். அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்குறவங்க பார்க்கலாம். இப்போ வந்து அதில் வந்து நைஃப் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு ஏதாவது பென்னு அப்படி இல்லைனா ஸ்டா அந்தமாரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ஸ்டா இல்லைனால நான் பென்னுடைய முடி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு ஹேர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்தமாரி போட்ட பேருக்கு வந்து லைட்டாக வந்து காயட்டும். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம இன்றைக்கி 24 hours எப்படி பிளான்ட்டுக்கு வந்து எப்படி வாட்டர் சப்ளை பண்ணுறது நம்ம பார்த்துருந்தோம், அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதுவும் பாருங்கள். வாட்டரும் சூப்பராகவே வருது. க்ளோஸ் பண்ண உடனே வாட்டர் நின்றுடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். நம்ம வந்து வாட்டர் ஊற்றிட்ட பிறகு நம்ம வந்து அதை கீழே வந்து மூடிக்கணும், கையை வச்சு மூடிடுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கேனில் நம்ம ஒட்டிக்கலாம். நான் கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படின்ட்டு. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் வந்து இந்தமாரி இது போட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி. இப்போ நான் வந்து அதையும் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ மேலே வந்து இதை வச்சு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நம்ம ஒட்டியாச்சு. நம்ம வந்து வாட்டர் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்து தண்ணி வரும்னு கேட்குறீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, இந்தமாரி பிடிச்சிக்கோங்க. தண்ணி திரும்ப ஊற்றிட்ட பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கீழே வராது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க திறக்க தான் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்களேன், பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, வந்து அந்த கீழே தண்ணி வந்து ஃபில் ஆகுது பாருங்கள் அந்த கிளாஸில். அப்புறம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு. இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்கூல் ப்ராஜெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு ஜூஸ் மிஷினும் மேக் பண்ணியிருக்கோம், அது வேணும்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இதெல்லாம் பார்க்குறவங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து இது வந்து நான் ஜூஸ் மிஷின் செஞ்சுதான் அந்த வீடியோவும் சூப்பராக தான் இருக்கும். இது வந்து என்னென்னா இந்த ஒரே வாட்டர் கேனிங் அப்புறம் கார்ட்போர்டு இருந்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.